அதிமுக தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் கே சி பழனிசாமி அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரி கூற கேட்கலாம். மகேஸ்வரி, இதுகுறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மோகனப்பிரியா, அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி கே சி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்த்தியார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும், இந்த தேர்தலை ஓய்வு பெற்ற நீதியர்கள் மூலம் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார். மேலும் December 1 நடந்த அந்த பொதுக்குழுவில் கட்சியினுடைய விதிகளில் புதிய திருத்தம் கொண்டு வரப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் அடிப்படை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், இது ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் உறுப்பினர்களினுடைய நோக்கத்திற்கு விரோதமானது என அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுகிறார். மேலும் இந்த ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கான தேர்தலானது 7 நடத்தப்படும் என 2 அறிவிக்கப்பட்டு, பொன்னையன் மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோரை தேர்தல் அதிகாரிகளாக நியமித்துள்ளதாக அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலுக்கு முன்பாக 21 முன்னர் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதிகள் காற்றில் பறக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் குற்றம் ஒன்றையும் முன்வைக்கிறார். மேலும் சங்கங்கள் பதிவு சட்டம், அதிமுக கட்சி விதிகளினுடைய ஆகியவற்றின் கீழ் தேர்தல் நடத்தும் விதிகளை பின்பற்றாமல் பொதுச் செயலாளர் அதிகாரத்தை அபகரிக்கக்கூடிய நோக்கில் பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் செயல்படுவதாகவும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார். மேலும் உறுப்பினர்கள் முறைப்படுத்தப்படவில்லை எனவும், உறுப்பினர்கள் அட்டை வழங்குவதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் குறிப்பிடுகிறார். மேலும் வாக்களிக்க தகுதியான உறுப்பினர்களுடைய பட்டியலானது இதுவரை முறையாக தயாரிக்கப்படவில்லை எனவும், எனவே இந்த தேர்தல் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் குறிப்பிடுகிறார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்களை நியமித்து 21 நோட்டீஸ் வெளியிடப்பட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார். மேலும் கடந்த 2018 பிப்ரவரியில் தன்னை நீக்கிய பிறகு ஏப்ரலில் தான் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை கட்சி நிர்வாகிகளாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாகவும், எனவே தன்னை நீக்கியது செல்லாது எனவும் அடிப்படையில் அந்த வழக்கானதை தொடர்ந்துள்ளார். மேலும் இந்த நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும், தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் குறிப்பிடுகிறார். மேலும் ஓய்வு பெற்ற நீதியரசர் மூலம் இந்த தேர்தலை நடத்த வேண்டும், அதாவது ஓய்வு பெற்ற நீதியரசரை நியமித்து ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் முன்வைக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அப்துல் குதுஸ் அவர்கள் முன்னிலையில் முறையீடு ஒன்றையும் முன்வைத்தார். அதற்கு நீதியரசர் அவர்கள் மதியம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தற்போது உறுதி ஒன்றையும் அளித்துள்ளார்கள். மோகனப்பிரியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.